வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரே தலைப்பாக இல்லாமல் ஒவ்வொரு விஷயமாக பேச போகிறோம். என்னென்னு சொன்னால், நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து இன்றைக்கி மீடியாக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்போடு பேசியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து அவர் இந்தளவுக்கு கோவப்பட்டு நான் பேசி பார்த்தது கிடையாது. அவர் பேசக்கூடிய பேச்சுகள் பத்திரிகை சந்திப்பாக இருந்தாலும் சரி, இந்த கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு, மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு, இந்த காமெடி வீடியோ ட்ரோல் வீடியோ போடுறவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கும் ஒரு கண்டென்ட் தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அதிமுகவினுடைய மிக முக்கியமான நபர். அவர் வந்து ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். என்னென்னா, அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமாக இதை பற்றி பேச போகிறோம். மூணாவதாக என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா, பிரபாகரன் அவருடைய வெட்டி வாய்ப்பை வந்து காங்கிரஸ் திட்டமிட்டு திமுக கூட்டணி பறித்திருக்கிறது. அவர் தான் ஜெயிச்சிருக்கணும், வாக்கு எண்ணிக்கையில் பொய் சொல்லிட்டாங்க, வாக்கு எண்ணிக்கையில் வந்து அத்துமீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதா வந்து இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காங்க. இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் விஷயமாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இணையதள வாசிகளுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார். நான் சும்மா இருக்க மாட்டேன், இணையதள வாசிகளே நீங்கள் எழுத்துவதை நிறுத்திக்கொள்ளுங்கள், என் தலை முடி பரட்டையாக இருந்தால் என்ன, அது ஒரிஜினல் முடி, விக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் முதலமைச்சரையும் வந்து ஒரு குத்து விட்டுருக்காங்க. பொதுவாக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை பொறுத்தவரையிலும், அவர் பிஜேபி கட்சியில் இருந்தால் கூட அவர் மேலே நமக்கு ஒரு மரியாதை இருக்குது. என்னென்னு சொன்னால், அவர் வந்து ஒரு பெண்ணாக இருந்தும், ஒரு பிற்படுத்தப்பட்ட, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து அவர் வந்து மேலிருந்து வந்தவங்க. ஒரு பெண்ணாக இருந்து பிஜேபி மாதிரியான ஒரு கட்சியில் வந்து மேலிருந்து வந்து ஒரு மாநில தலைவர் பதவி அந்தஸ்தை பெற்றிருந்தாங்க. அந்த டைம்லலாம் நம்ம சொல்லுவோம், இவரை வந்து வெறும் பேருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பிஜேபியை வந்து அவருக்கு வந்து ஆளுநர் பதவி கொடுத்தாங்க. ஆளுநர் பதவி கொடுத்து ஒரு ஆளுநராகி அவர் வந்து நாட்டுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான பொறுப்பில் இருக்கும்போது எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் சரி, ஒரு கட்சியில் நம்ம உறுப்பினராக இருந்தாலும், ஒரு ஆளுநர் மாதிரியான பொறுப்பில் வரும்போது கட்சி சார்ந்து சார்பற்று பொதுவாக நிற்கணும். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி கிடையாது. தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக போனதுக்கப்புறம் கூட ஒரு பிஜேபியினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக தான் தன்னை வந்து முன்னிறுத்தி கொண்டார்கள். அதனாலேயே தொடர்ந்து மீண்டும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வந்தவர். அப்படியே தனக்கு தான் ஒரு ஆளுநருங்கிற பதவியோடு இருந்து அதற்கு மேலே மேலே எப்படி போகணும் அப்படிங்கிறத அவர் பார்க்காம மீண்டும் வந்து தேர்தல் களத்தில் அந்த பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல் களத்தில் வந்துருந்தாங்க. எதுக்கு இவங்க வந்துருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் பிஜேபி கூட்டணி ஆளுநர் பொறுப்புலேருந்து கீழே வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக பிஜேபி ஏதோ பெருசாக சம்பவம் செய்ய போகுது அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த பொறுப்புலேருந்து வந்தாங்க. ஆனால் இவரை வந்து நம்ம அந்த தொகுதி மக்கள் ஏமாற்றிட்டாங்க. அந்த கோபத்தில், அந்த விரக்தியினுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி அவர் வந்து கோபத்தில் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய தலைமுடியை பற்றி பேசுகிறது, மீம்ஸ் போடுறதெல்லாம் வந்து அந்த விஷயத்தில் வந்து நமக்கு உடன்பாடே கிடையாது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு சம்பந்தமாகவோ, அவனுடைய அப்பியரன்ஸ் சம்பந்தமாகவோ, அவனுடைய உடலை பொறுத்தோ, உடலை வைத்து, அவனுடைய முடியை வைத்து விமர்சனம் செய்வதையோ கிண்டல் செய்வதையோ நாம் எப்பவும் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல், அவர் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை, அதில் இருக்கக்கூடிய தவறுகளை வந்து நகைச்சுவை ஊட்டக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய மீம்ஸுகளை வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஏற்றுக்கொள்வோம், அதை ரசிப்போம். அந்த அடிப்படையில் இணையதள வாசிகள் மேலே அக்கா கோவப்பட்டிருக்கிறாங்க. இந்த கோபம் எங்கே கொண்டு நிறுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியலை. கொஞ்சம் கோபத்தை குறைச்சி கொள்ளுங்கள் அக்கா. அடுத்த மாநில தலைவர் பொறுப்புக்கு நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இணையதள வாசிகளுக்கு கண்டென்ட் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம எஸ்பி வேலுமணி இன்றைக்கி ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. பிஜேபி கூட கூட்டணியிலேருந்து வெளியே வந்தது மிகப்பெரிய தப்பு, பிஜேபி கூட இருந்திருந்தனா 35 சீட்டு நாங்கள் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டா, பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தது தானே ஒன்றுமே இல்லாமல் 2019 வாஷ் அவுட் ஆனீங்க, 2021 ஆட்சி அதிகாரத்தை விட்டீங்க, மீண்டும் இந்த தேர்தலில் வந்து பிஜேபி கூட இருந்தால் என்ன ஆயிருக்கும், பிஜேபி வளர்ந்துருப்பான் வேணா. ஆனால் அதிமுக இருந்த லெவல்லேருந்து இன்னும் சின்ன பின்னமாகி செதறி போயிருக்கும். தவறிலிருந்து பாடம், ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல தொலைச்சிட்டோமா அங்கே தான் தேடணும். செய்த தவறிலிருந்து விடைபெறுவது செய்த தவறிலிருந்து வெளிவருவது மட்டும்தான் அறிவார்ந்த செயல். ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணி வச்ச பல கட்சிகள் சின்ன பின்னமாகி நாசமாக போயிடுச்சு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துட்டார். அண்ணா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை பேசுனதுனால தான் வெளியே வந்துட்டாங்க,
அப்படின்னு. அப்போ இவர்களுக்கு கொள்கை அடிப்படையில் அதிமுக பிஜேபியோடு எந்த முரண்பாடும் கிடையாது. பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய பல மக்கள் விரோத சட்டங்கள் சம்பந்தமாக இவர்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் பேசியிருக்கிறோம், அதிமுக பாஜக கூட்டணி என்பது கொள்கை முறிவு கிடையாது. இவர்கள் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான். தேர்தலுக்காக சிறுபான்மை சமூகம் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மக்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி நாடகம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் என்னை எஸ்பி வேலுமணி தன்னுடைய மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளியே பேசிட்டார். இதுதான் உண்மை. அடுத்து மூணாவதாக என்ன விஷயம்னா, நம்ம பிரேமலதா மேடம் இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரனுடைய தோல்விக்கு தோல்கல்ல அவர் இந்த வாக்கு எண்ணிக்கையில் வந்து குளறுபடி செஞ்சு திமுகவும் காங்கிரஸும் குளறுபடி செஞ்சு அங்கே வெற்றி பெற்றுட்டாங்க. ஒரு 40 தொகுதி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, ஒரு இளைஞர் முத முதல்ல தேர்தலில் நிற்கிறான், அவன் வெற்றி பெறுறதில் உங்களுக்கு அப்படி என்ன கோவம் அப்படிங்கிறத மாதிரி இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பாக நடத்திருக்கிறாங்க. ஏதோ கலெக்டர் வந்தாராம், எனக்கு ப்ரெஷர்னு சொல்லி மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்களாம், இதெல்லாம் வந்து இவங்க கண்ணு முன்னே செஞ்சாங்களாம். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒன்றுமே பண்ணாமல் வாய மூடி இருந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டு முடிஞ்ச மறுநாள் முடிஞ்சு அதுக்கு மறுநாள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி மீண்டும் வந்து அங்கே வாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு இதை இதுக்கு கீழே போய் நிறைய பேர் கமெண்ட் என்னென்னா, நிச்சயம் அப்படி நடந்திருக்கலாம், விஜயகாந்துக்காக அங்கே மக்கள் ஓட்டு போட்டாங்க, விஜய பிரபாகரனுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க, விஜய பிரபாகரன் நல்ல மனுஷன், விஜய பிரபாகரன் நல்ல மனுஷன், விஜயகாந்த் நல்ல மனுஷன், அதிலெல்லாம் இந்த மாட்டு கருத்தும் கிடையாது. எலெக்ஷன் அப்போது ரிசல்ட்டு ஒவ்வொரு கட்சியினுடைய முகவர்களும் இருந்து அவங்க கண்ணு முன்னே வாக்குகளை வந்து எண்ணி ரிசல்ட்டை வெளியிட்டதுக்கு பிறகு, அது ராத்திரி 11 மணி ஆகட்டும் ஒரு 12 மணி ஆகட்டும், அவங்க கண்ணு முன்னே நின்று முகவர்கள் மத்தியில் வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வெளியிட்டதுக்கு பிறகு 2 நாள் கழித்து வந்து அதை சொல்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இப்போது இந்த விஷயத்தில் நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே விஜயகாந்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் இழந்துட்டாங்க, விஜயகாந்த் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றிட்டாங்க, விஜய பிரபாகரனுக்காவது வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் காலத்தில் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே விஜயகாந்தை தமிழக மக்கள் ஏமாற்றினார்களா அல்லது தமிழக மக்களை விஜயகாந்த் ஏமாத்தினாரா, விஜயகாந்தனுடைய அரசியல் சர்க்கிளுக்கு காரணம் என்ன, விஜயகாந்த் 2011 எதிர்கட்சியாக இருந்த விஜயகாந்த் 2024 ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழலில் மாறிப்போனதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத வந்து விலாவரியாக அடுத்த வீடியோவில் நம்ம போட இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.